আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহিল্লাযী হাদানা লিহাযা ওয়া মা কুন্না লিনাহতাদিয়া লাউলা আন হাদানাল্লাহ। ওয়াসসালাতু ওয়াসসালামু আলা রাসূলিল্লাহি সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম মুহাম্মদ ইবনে আব্দুল্লাহ ওয়া আলা আলিহি হিযবিল্লাহ ওয়া আসহাবিহি জুনদিল্লাহ ওয়া বা'দ। ফাকাদ ক্বালা আল্লাহু তাআলা ফী কুরআনিহিল কারীম বিসমিল্লাহির রাহমানির রাহীম والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العليم எல்லா புகழும் ஏகவல்லவனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் நம் இறைவனும் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், வலிமார்கள், மஷாயிகுமார்கள், சாலிஹான முஃமினான நல்லடியார்கள் அனைவர்கள் பெயரிலும் உண்டாவதாக. நவைத்துல் இஃதிகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில் இல்லாஹி தஆலா என்ற நீயத்துடன் உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை விதித்தார்களோ அவைகளை எடுத்து நடக்கவும், அந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறும், முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. சங்கை பொருந்திய இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் தற்பொழுது புது வருடத்துடைய ஆரம்பத்திலே இறந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் சென்ற வருடத்திலே நடந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த வருடம் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லமல்களை அதிகப்படுத்தி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இபாதத்துகள் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்து, இறைவா உன்னுடைய பொருத்தத்துடன் எங்கள் கண்களை மூடும் தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. இந்த மாதத்தை பற்றியும் இந்த நாம் இருக்கக்கூடிய காலத்துடைய செய்திகளை பற்றியெல்லாம் நீங்கள் அழகாக பல செய்திகளின் மூலமாக உங்கள் காதுகளுக்கு அந்த செய்திகள் வந்து சேர்ந்திருக்கும். ஆக அந்த செய்திகளை வெறுமனே செய்திகளாக எடுத்துக்கொள்ளாமல் எங்கள் வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக கொண்டு வந்து அதை கேட்டவாறே அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருளட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான குழப்பங்களையும் நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான குழப்பங்களும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனதற்கு காரணம் என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் சொல்கிறார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். துன்யா என்பது ஒரு முஃமினுடைய சிறைச்சாலை. அவன் சிறைச்சாலையிலே இருக்கும் போது அடியும் கிடைக்கலாம், உதியும் கிடைக்கலாம். எந்தெந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமோ அத்தனை பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்துத்தான் ஆகுவான். ஆனால் இது ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருடைய சொர்க்கம். அவர்கள் நினைத்தவாறு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் ஒரு முஃமினை பொறுத்தவரை அவன் பிரச்சனைகளை சந்தித்துத்தான் ஆகுவான். பிரச்சனைகள் அவன் மீது வந்து கொண்டுதான் இருக்கும், குழப்பங்கள் அவன் மீது வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவன் முஃமினாக இருந்தால் இதை சிறைச்சாலையாக நினைப்பான். ஈமான் இல்லாதவன், முஃமினாக இல்லாதவன் தான் சிந்திப்பான், ஏன் இவ்வளவு எனக்கு பிரச்சனை என்று சிந்திப்பான், கவலைப்படுவான், ஆத்திரம் கொள்வான், ஏசுவான், திட்டுவான்,
நான் எவ்வளவுதான் செய்தாலும், எவ்வளவுதான் நல்லமல்கள் செய்தாலும், என்ன என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வாறு பிரச்சனை சொல்லுவான். ஏனென்றால் இது சிஜ்னுல் முஅமின் என்று அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை சிறைச்சாலையாக அவன் கபூல் செய்யவில்லை. கபூல் செய்திருந்தால் அவன் பிரச்சனைகளை எல்லாம் பிரச்சனையாக எடுக்க மாட்டான். நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வரலாறை எடுத்தால் அவர்களுடைய வரலாறிலே கூடுதலாக பிரச்சனைகள் தான் இருக்கிறது, பிரச்சனைகளை தான் சந்தித்திருக்கிறார்கள். ஏன்? துனியாவை அவங்க துனியாவா எடுத்தாங்க, துனியாவை சொர்க்கமா எடுக்கல. அவங்க துனியாவை துனியாவாகத்தான் கையில எடுத்தார்களே ஒழிய துனியாவை ஜன்னத்தாக எடுக்கவில்லை. நாங்க துனியாவை ஜன்னத்தாக கையில எடுத்துட்டோம். எடுத்ததுனாலதான் அப்படி வேணும், இப்படி வேணும், அந்த ஆசை, இந்த ஆசை, அந்த பொருள் ஆசை, இந்த பொருள் ஆசை. நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும். அவன் என்னை விட சொத்திலே அதிகரித்திருக்கிறான், நான் கொஞ்சம் கூட வேண்டும். ஏன்? நாங்க காவிர்களுடைய போக்களை பேத்துக் கொண்டிருக்கிறோம். முஹம்மினுடைய பண்பு வரவில்லை, முஹம்மினுடைய அந்த தன்மை வரவில்லை. துனியாவை சிஜினாக சிறைச்சாலையாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை நம்மிடத்தில் இல்லை. அதை ஏத்துக்கிட்டாங்க ஒரு கூட்டம். அதுதான் நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், இறைநேசர்கள். அதனால் தான் அல்லாஹ் ஜன்னத்துல், அதாவது சிஜ்னுல் முஅ்மின் என்று சொன்னான். முஸ்லிம் முஅ்மின் என்று சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ஒரு முஅ்மினுக்கு தான் இது சிறைச்சாலையாக விளங்கும். உண்மையான முஅ்மின் யாரு என்று கேட்டேன் சொன்னா, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா முஅ்மின்களுடைய பண்பை குர்ஆனிலே அழகாக அடுக்குவார். இவர்கள் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய தன்மை என்ன, முஅ்மினுடைய பண்பு என்ன, பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்வார்கள், குழப்பங்களை சந்திக்கும் போது எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக அடுக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அழகாக சொல்லி தருகிறார்கள். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவது, குழப்பங்கள் வருவது, ஃபித்னாக்கள் வருவது என்பது சகஜம். ஆனால் அவன் மூமினாக இருக்க வேண்டும். மூமினாக இருந்தால் அவனுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையா தெரியாது, குழப்பங்கள் எல்லாம் குழப்பமாக தெரியாது, ஃபித்னாவெல்லாம் ஃபித்னாவாக தெரியாது. எப்பொழுது அவனுடைய ஈமான் குறைகிறதோ துனியாவுடைய ஆசை வரும், எப்பொழுது அவனுடைய ஈமானில் குறை ஏற்படுகிறதோ துனியாவை பெரிதாக நினைப்பான், எப்பொழுது அவனுடைய ஈமானில் ஓட்டை விழுகிறதோ அப்பொழுது துனியாவை பெரிதாக அவன் பக்கம் கருதி கொள்வான். ஈமான் கூட கூட, ஈமானுடைய தரம் கூட கூட, அந்தஸ்துகள் கூட கூட, துனியா அவனுடைய கழுத்தளவில் இருந்தது நெஞ்சளவு மாறி, இடுப்பளவு மாறி, முட்டுக்கால் அளவு வந்து, கரண்டை வந்து, ஈமான் தரம் கூடும் போது துனியா காலுக்கு கீழால் போய்விடும். அதுதான் ரசூல்மார்கள், நபிமார்கள், வலிமார்கள், சஹாபாக்கள், துனியா காலுக்கு கீழால், ஈமான் தலைக்கு மேலால். சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான், துனியா சொத்துடன் இருந்தார்கள், வாழ்க்கையுடன் இருந்தார்கள், பணத்துடன் இருந்தார்கள், பெரும் வசதிகளுடன் இருந்தார்கள், சாராயம் கொடுக்கவில்லை, சிலைகளை வணங்கவில்லை. ஜாஹிலியத்திலும் கூட இஸ்லாத்தை ஏற்று பெருமானாரை கரம் பிடித்ததன் பின்னால், இஸ்லாத்துக்குள்ளே வந்ததன் பின்னால், ஈமானை உணர்ந்ததன் பின்னால், துனியாவை காலுக்கு கீழால் போட்டு மிதித்தார்கள். ஏன், இந்த துனியா எனக்கு வேண்டாம், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தான் போதுமானவர்கள். அதனால தான் சித்தீக் நாயக் இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுக்கு துனியாவில் பிடிச்சது எது, உங்களுக்கு துனியாவில் உலகத்தில் பிடிச்சது எது என்று கேட்கும் போது சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஈமானின் உச்சகட்டத்தை அடைந்தவர்கள் நபிமார்கள், ரசூல்மாருக்கு பின்னால் மனிதர்களிலே உலகத்திலே ஈமானில் நம்பர் ஒன், முதலாவது தரத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொன்னார்கள், எனக்கு மூணு விடயம் பிடிக்கும். என்ன மூணு விடயம் சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? முதலாவது, இந்த ரசூலுடைய முகத்தை பார்க்கிறது எனக்கு பிடிக்கும்டா, பெருமானாருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்டா. இரண்டாவதாக சொன்னாங்க சித்திக்குல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுன்னு சொன்னாங்க, முதலாவது பிடிச்சது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக சொன்னாங்க, எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மஜ்லிஸிலே எப்பொழுதும் இருப்பது.
ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து உட்கார்ந்தாங்களா? தனிமையை தவிர பெருமானால் எப்பொழுதெல்லாம் வெளியிலே இருக்க வேண்டும், சஹாபாக்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்தந்த மஜ்லிஸில் எல்லாம் நான் இருக்க வேண்டும். மூணாவதாக சொன்னாங்க, என்ற துனியா, என் கையில் இருக்கிற துனியா சொத்து இதெல்லாம் இந்த பெருமானாருக்காக இஸ்லாத்துக்காக செலவழிக்க வேண்டும் என்றான். பாருங்க, ஒரு வார்த்தை, எனக்கு அந்த வீடு வேணும், இந்த மாளிகை வேணும், இந்த சொத்து வேணும், காபிர்களால எனக்கு பிரச்சனையா இருக்குது, அந்நியர்கள் என்ன அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு ஆசை என்ன தெரியுமா, இந்த அபூஜகல் பிரச்சனையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறணும், இந்த உத்துபாவுடைய பிரச்சனையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறணும். அதுதான் சொன்னது, பெருமானாரை பார்க்க, பெருமானாருடன் கூட இருக்க, பெருமானாருக்காக என்னுடைய சொத்தை செலவழிக்க. ஏன்? ஈமானில உச்சகட்டத்தில் இருந்தாங்க சைதுனா அபூபக்கர் சித்திக்கள் எல்லாம். அதனால நாங்க என்ன தெரியுமா செய்யணும், நமக்கு துனியாவில பிரச்சனைகள், குழப்பங்கள், நாளுக்கு நாள் ஃபித்னாக்கள், பிரச்சனைகள் வரும் போதெல்லாம் ரப்பே ரஹ்மானே என்ற ஈமான் அதிகப்படுத்தி. அதனாலதான் இறைவன் குர்ஆனிலே அழகாக சொல்லுவான், அழகாக எடுத்து காட்டுவான், யா ஐயுஹல்லதீனா ஆமனூ ஆமினூ, ஈமான் விசுவாசம் கொண்டவர்களே, திரும்ப ஈமான் கொள்ளுங்கோ அல்ல, யா ஐயுஹல்லதீனா ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஆமினூ, ஈமானில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். எப்ப ஈமான் வந்ததோ அந்த ஈமான் நாளுக்கு நாள் கூட வேண்டும், அந்த ஈமானில் குறை வர இடம் வைக்க கூடாது. நாளுக்கு நாள் என்னுடைய ஈமான் அதிகப்படுகிறதா குறைகிறதா? குறைந்தால் நாம் செல்லும் வழி முனாஃபிக்குகளுடைய வழி, கூடினால் நாம் செல்லும் வரி இறை நேசர்களுடைய வழி. சென்ற வருஷம் இருந்த ஈமான்ல இந்த வருஷம் கூடுதலா இருக்குதா குறைவா இருக்குதா? அதனாலதான் சாலிகீங்கள் துஆ கேட்கும் போது எப்படி துஆ கேட்பான் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அதாவது வசப்பித்து அக்தாமனா சொல்லுவார்கள், வசப்பித்து அக்தாமனா, எங்களுடைய கால்களை உறுதிப்படுத்துவாயாக. என்ன உறுதிப்படுத்துவாயாக? ஈமானிலே பலப்படுத்தி வைப்பாயாக. அது அவங்களுடைய துஆ. சாலிகங்கள் துஆ கேட்கும் போது ரப்பனா லா துஸ்ஹு குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ், ஹிதாயத்தை தந்ததுக்கு பின்னால எங்கட கல்புகளை அங்கலிங்களை ஆட வச்சிராத யா அல்லாஹ். ஈமானி நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி, உயர்வுபடுத்தி, மேன்மைப்படுத்தி, இன்னும் நான் ஈமான்ல எவ்வளோ போக வேண்டி இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் பாத்தியா ஓதும் போது எப்படி ஓதுவோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு. என்ன அப்ப நாங்க வழிகேட்டிலேயா இருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் அப்படித்தானே ஓதினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு. என்ன வழியடர்கள் சொல்ற மாதிரி, அப்ப பெருமானார் ஹிதாயத் இல்லாம இருந்து ஹிதாயத்து கிடைச்சாங்களா? ஹிதாயத்துல நம்பர் ஒன். அப்ப எதுக்கு கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே பெருமானாருக்கு இருக்கக்கூடிய ஈமானுடைய அந்தஸ்து, உயர்வு இன்னும் இன்னும் கூட்டி கூட்டித்தாயா அல்லாஹ். வழிமாறுகள் எல்லாம் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதினாங்க. எப்படி? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நாங்களும் ஓதுறோம், எல்லாரும் ஓதுறோம். என்ன அர்த்தம்? நாளுக்கு நாள் யா அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்து, யா அல்லாஹ் இன்னும் மேல்மைப்படுத்து. இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, நாங்க காவிர்கள் மாதிரி துனியாவை சொர்க்கமா நினைச்சதினாலதான், துனியாவை நாங்க சிஜின் சிறைச்சாலை என்று நினைக்காம சொர்க்கமாக நினைச்சதினாலதான் என்ன செய்யறோம் தெரியுமா? பணத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்போது ஈமான் தான் வரி போற, பணச்சிக்கல்கள் வரும்போது ஈமான் போகிறது, பண பிரச்சனைகள் வரும்போது, சொத்து பிரச்சனைகள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது ஈமானத்தான் விற்கிறோம். அதான நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அலா இப்னுல் ஹல்ரமி சொத்தோட வந்து கொண்டிருக்கிறார். செய்தி கிடைக்குது, சுபகுல வந்து சேர்ந்துருவாங்க, எல்லாரும் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு எக்ஸ்ட்ரா கூட்டம், ஏன்னா அவர் வந்தா நிறைய சொத்துக்களோட வருவாரு, எல்லாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்களை பங்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதனால கூடுதல் சனம் கூட. அன்றைக்கு சுபக தொழுதுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டே கேட்டாங்க, என்ன அலா இப்னுல் ஹல்ரமி வாரது, எல்லாருக்கும் உளுந்துட்டு போற விலங்கு, தூரத்துல இந்த ஆட்கள் வந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் சிரிச்சு கொண்டே பதில் சொன்னாங்க, ஆமா யா ரசூலல்லா, செய்தி கிடைச்சது என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க, நான் கூடுதலாகவும் தருவேன் என்றாங்க.
சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தின் மீது நான் சிறுக்கை பயப்பட மாட்டேன். புகாரியில் இருக்குது. இந்த உம்மத்து சிறுக்கின் பக்கம் இனிமேல் போக மாட்டார்கள், சிறுக்க செய்ய போக மாட்டான். சிறுக்குக்கு நீங்க சிறுக்கை ஒழிக்கும் மாநாடுன்னு மாநாடெல்லாம் நடத்த தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தே சொல்லிட்டாங்க, நான் சிறுக்க பயப்பட மாட்டேன் என்று சொன்னதுக்கு பின்னால நாங்க மாநாடு நடத்தி அநியாயமா பணத்தை வேஸ்ட் பண்ணவானோ அது ஏழைகளுக்கு சதகா கொடுத்து போடுங்க. ரசூலுல்லாஹே சொல்லிட்டாங்க நான் பயப்பட மாட்டேன், அப்ப நீ ஏன் பயப்படுற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த உம்மத்தின் மீது சிறுக்கை பயப்பட மாட்டேன். நான் பயப்படுறது எது தெரியுமா? பணங்கள் சொத்துக்கள் வந்து நீங்க கூட்டம் கூட்டமா பிரிஞ்சு போயிருவீங்க, அதைத்தான் பயப்படுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தெரியுமா? துனியாதான் உங்களுக்கு பெருசா வழங்கும். அது சஹாபாக்களுடைய காலத்துல இருக்கல, அந்த காலம் தாண்டி, தாபியங்கள் தாண்டி, தபோ தாபியங்கள் தாண்டி வழிகேடுகள் எப்ப உருவாக ஆரம்பிச்சதோ அந்த கட்டத்தில் இருந்து துனியாவை வித்து ஈமானை எடுக்க ஆரம்பிச்சாங்க, ஈமானை கொடுத்து துனியாவை எடுக்க ஆரம்பிச்சாங்க. பிரிந்து போனாங்க, ஃபித்னாக்களை சந்திச்சாங்க, குழப்பங்களை சந்திச்சாங்க. அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னாங்க. ஒரு மனுஷனை கபரில் வச்சப்பட்டதுக்கு பின்னால அவனிடத்துல கேள்வி கணக்கு இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது. கேள்வி கணக்கு மன்றபுக்க இதெல்லாம் நிறைய ஹதீஸுகள்ல வருது. இன்னும் ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான கபருக்குள்ள வச்சதுக்கு பின்னால இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா பெருமானார் காட்டப்படுவாங்க. பெருமானார் அந்த இடத்துல காட்டப்படுவாங்க. பெருமானார் காட்டப்படுகிறார்கள். காட்டப்பட்டு இவர்கள் யார் என்று கேட்கப்படும். முஃமின் மாத்திரம்தான் பதில் சொல்லுவார். நாங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே பார்த்ததில்லை. அப்படியான பாக்கியத்தை அல்லாஹ் கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தையாவது அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். ஆனால் பெருமானாரை பார்த்ததில்லை இருந்தாலும் ஒரு உண்மையான முஃமின் ரசூலுல்லாஹ்வை காணும் போது சொல்லுவார்கள், இவர்கள் தான் இறைவா உன்னுடைய ரப்பு கடைசி ரசூல் என் உயிரை விடுமேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லுவாங்க. ஈமான்ல குறையும் முனாபிக்கு தடுமாறுவார், கொந்தளிப்பார், இவர் யார் தெரியாது என்று சொல்லுவார். ஒரு நாள் பெருமானார் ஒரு மைய ஒரு கிரவுண்டுக்கு பக்கத்தால் நடந்து போறாங்க, ஒரு புஸ்தான் ஒரு தோட்டம். நடந்து போகும்போது பெருமானார் சஹாபாக்களோட போறாங்க. பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு தரையை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? என்ன உனக்கு தெரியாதா, என்னை உனக்கு தெரியாதா என்று கேட்டாங்க. என்ன யார் ரசூலுல்லாஹ், உண்டு எங்களை பார்த்து பேசுங்க, ஏதாவது இருந்தா எங்கள்கிட்ட சொல்லுங்க, தரையை பார்த்து பேசுறீங்களே என்ன செய்தி என்று கேட்கும் போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே ஒரு மனிதன் வைக்கப்பட்டிருக்கிறார், அவனிடத்திலே என்னை காட்டப்படுகிறது. நான் அந்த இடத்திலே இருக்கும் போது என்னை காட்டப்பட்டு யார் என்று கேள்வி கேட்கப்படும் போது தெரியாது என்று பதில் சொல்கிறான். அதனால் தான் நான் சொன்னேன், தெரியாதா தெரியாமலே இருக்கட்டும் என்று சொன்னேன் என்றான். இது யாருடைய நிலைமை தெரியுமா? காபிருடைய நிலைமை மட்டுமல்ல, முஸ்லிம்கள்ல இருக்கக்கூடிய ஈமான்ல குறைவான நரகத்தை அடையக்கூடியவர்களுடைய நிலைமையும் அதுதான். பெருமானார் காண்பிக்கப்படும் போது தெரியாது என்று சொல்லுவாங்க. இல்லையா இவர் யாரு கேள்விப்பட்டதே இல்லையே. சில காபிர்கள் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சிலவங்க சொல்லுவாங்க, எப்படின்னு சொன்னா முஸ்லீம்கள் என்னையோ சொல்லிக் கொண்டிருந்தத நான் சொன்னேன், அவரோதான் எனக்கு தெரியும் என்று சொல்லுவாங்க. உண்மையான முஹ்மின் மாத்திரம்தான் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, என்ன இவர்கள் தான் கடைசி தூதர், நம் உயிரையும் விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் சையிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை பற்றி சொல்லப்படும் போது சையிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ஆழமான ஈமானிலே உறுதியான ஈமானிலே நிகழ்த்து நின்றார்கள் என்பதற்கு சையிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ஆதாரம். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஒரு தடவை சொன்னார்கள், சஹாபாக்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டார்கள், அதிலே எல்லோரும் ஜுப்பா அணிந்திருந்தார்கள், அந்த ஜுப்பா ஒவ்வொருவருடைய ஜுப்பா ஒவ்வொரு தரத்திலே இருந்தது, ஆனால் உமருடைய ஜுப்பா மாத்திரம் தரையில் இழுபடுகிறது என்றார்கள். சஹாபாக்கள் விளக்கம் கேட்கும் போது பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஜுப்பா என்றால் ஈமானுடைய தரம், இந்த ஈமானுடைய தரம் உமருக்கு மாத்திரம் எல்லாரை விடவும் தாண்டிவிட்டது என்றார் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் அவங்க வரலாறுல எழுதுறாங்க,
Umar radhiyallahu anhu வந்து ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கபர் பத்தி பேசி கொண்டிருந்தாங்க சொல்லும்போது சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் என்ன கபர்ல வெச்சா என்ன நடக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் radhiyallahu anhu அவங்களை கபர்ல வெச்சதுக்கு பின்னால முன்கர் நகீர் வந்து கேள்வி கேட்பாங்கல அவங்களுக்கு உமர் radhiyallahu anhu கேள்வி கேட்பாங்களாம் மன் ரப்புக்கன்னு கேட்டா ஏன் ரப்பு அல்லாஹ் உமன் ரப்புக்குமா உங்க ரப்பு யாருன்னு கேட்பாங்களாம் Paman Nabi itu orang Nabi yang itu umur lebih lama orang pati kekum boleh. Yang itu Nabi Muhammad sallallahu paman Nabi itu mana? Kadang sih rendah berin jual orang ram. Enggak, orang tegelvi yang kecuali Allah. Enggak, enggak ada pinana. Enggak tegelvi yang kecuali Allah. Orang ada pinana ni kepan. Sallallahu alaihi wasallam sehidra amari punul khutta berlebih lama untuk jualan. Anak lelaki orang anci kalau tu lebih jualna. Periye pada nadi kelir lama kai pati nang. பெரிய நாடுகளை கைப்பற்றினா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன் தெரியுமா எந்த நேரம் யாரு வந்து தாக்கி போடுவான்னு தெரியாது மரத்தடியில வடுப்பாங்களாம் ஒரு நாள் ஒரு ஒரு அன்னியன் ஒரு காபிர் வந்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படுத்து கொண்டிருக்கும் போது கேட்டாங்களா ஹலீபா எங்கண்டு ஹலீபாவா ஹலீபா இருப்பார் வைத்து பாருங்க பள்ளியில வைத்து பார்த்தாங்க ஆள் இல்ல வந்து பார்த்தா ஒரு மரத்தடியில படுத்து கொண்டு நிக்கிறார் இவரா ஹலீபா சுத்தி பார்த்தாங்க யாருமே இல்ல சரி பெரிய அதிபர்னு சொல்றாங்க பெரிய ஆளுங்க இந்த இடத்துல இவரை சோலிய முடிச்சிடலாம்னு கையில இருந்த வாளை மேல ஓங்கினார் ஓங்கும் போது கீழே இருந்து இரண்டு சிங்கங்கள் கர்ஜிக்கிறது உடனே வால் கீழே விழுந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி நின்றான் எழும்பி நின்று கேட்டாங்க எதுக்கு நீ வந்த உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னா அது தெரிஞ்சது வேற மாதிரி போயிருமகினே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள்ல செய்துட்டா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா தங்கட ஊர்ல இருந்து கணவர் இஸ்லாத்துக்கு வரல தங்கட ஊர்ல இருந்து வெளியூருக்கு போயிருக்கிற நேரத்தில் கணவருக்கு கேள்விப்படுது இந்த உம்மு ஹபீபா ரசூலுல்லாஹை ஏத்துக்கொண்டாராம் என்று கேள்விப்பட்டதுக்கு பின்னால கணவர் சொன்னார் வெளிநாட்டில இருக்கும்போது சொந்த நாட்டில இல்ல வெளிநாட்டில இருக்கும்போது சொன்னார் நீ இஸ்லாத்தை உடு இல்லையென்றா இந்த இடத்துல இருந்து என்னை விட்டும் பிரிந்து சென்றுடு நீ அந்த மனைவி அல்ல வெளிநாட்டில வச்சு சொல்றாங்க யார் உத்தரமே தெரியாது மேல வானம் கீழ பூமி அவ்வளவுதான் தெரியுது யாரையுமே தெரியாது இப்ப இந்த கட்டத்துல கொஞ்ச நேரம் மாப்பிளையோட நடிச்சு போட்டு ஊருக்கு போய்த்து வேணா சொல்லலாம் நான் இஸ்லாத்துக்கு போறேன் என்னை விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லலாம் அதே இடத்துல சொன்னாங்க நீ என்னை விட்டு சென்றாலும் பரவாயில்லை என்னுடைய ஈமான் என்னை விட்டும் செல்லாது அங்க இருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர யா ரசூலல்லாஹ் அங்கே உம்மு ஹபீபா என்ற ஒரு பெண் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்கிறார் இனிமேல் அந்த பெண் தான் உங்களுக்கு மனைவி என்று அல்லாஹ்வே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி சொல்கிறார் சாதாரண ஒரு மனிதனுக்கு கணவனாக இருப்பது மனைவியாக இருப்பதை விட பெருமானாருக்கு மனைவியாக இருந்தால் உம்மஹாதுல் முஃமினீன் மஜ்மூஉ ஸவாயிதில் ஒரு செய்தி எழுதுவாங்க சைதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு போன நேரத்தில் மக்காவுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடையில ரசூலுல்லா போகும்போது கேட்கிறாங்க யார்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேட்கிறாங்க இது என்ன இது என்ன அதுல தரம் வேற அது வேற செய்தி அங்க போகல சப்ஜெக்டுக்கு வரேன் போகக்கூடிய நேரத்தில் சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல தொழுது கொண்டிருந்தாங்க இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அந்த வரிசையில பேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல இருந்து நல்ல மனம் உண்டடிக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஜிப்ரீலே இது என்ன மனம் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ் இது யாரு தெரியுமா ஃபிரௌனுடைய மகளுடைய தலையவாரிய பொம்பளைடே அவங்கட புள்ளைடே கபர்கள் என்றான் பமாஷானுஹா அவளுடைய நிலைமை என்ன என்ன செய்தி சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மகளுடைய தலைவாரக்கூடிய ஒரு பொம்பளை இருந்தா அவ முஸ்லிமான பொம்பளை ஈமானுள்ள பொம்பளை ஒரு நாள் தலையை வாரிக்கொண்டிருக்கும் போது சீப்பு தவறி கீழே விழும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி தூக்கினாங்க ஃபிரௌன் மகளோட காதுல விழுந்துட்டு நீ என்ன சொன்ன நான் பிஸ்மில்லா என்று சொன்னேன் பிஸ்மில்லாவா அது யார் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நான் இதை எடுக்கிறேன் என்றான் அல்லாஹ்வா தவிர ஒரு கடவுள் உனக்கு இருக்கிறதோ ஆம் ஓண்ட கடவுளும் ஓண்ட வாப்பாட கடவுளும் ஏண்ட கடவுளும் அல்லாதான் என்றான் உடனே கோபம் வந்து என் வாப்பாட போய் சொல்லிருவேன் என்றான் போய் சொல்லிரு நான் எல்லாம் பயம் கிடையாது என்றான் ஃபிரோன் போய் சொன்னான் சொன்னதோட ஃபிரோன் கூப்பிட்டான் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன ஃபிரோன் என்ன சொன்னா ரப்புக்கும் இல்லாதல நான் தான் பெரிய ரப்பன் சொல்லிட்டு இருந்தான் ஃபிரோனு ஃபிரோன் கேட்டா என்ன தவிர உனக்கு ரப்பு இருக்குதா என்ன தவிரையா உன்ன தவிரையா உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஒரே ரப்பு அல்லாஹ் தான் என்றார் அப்படியா
சொன்னான், ஃபிரௌன் உன்னை இந்த இடத்துல நான் கொலை செய்ய போறேன். அந்த பொம்பளை தைரியமா நிக்கிறா, நான் இந்த இடத்துல உன்னை கொலை செய்ய போறேன். அப்படியா, நீ கொலை செய்ய முன்னால என்ன குடும்பத்தை ஏத்துக்கொண்டு, ஏன் தெரியுமா, எனக்கு பின்னால் அவங்க கஷ்டப்படக்கூடாது. உடனே அந்த பெண் தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வாரா. அழைத்து கொண்டு வரும்போது அதிலே கை குழந்தை ஒரு சிசுவும் இறக்கிறது. ஃபிரௌன் என்ன தெரியுமா செஞ்சான், அரண்மனையிலே எல்லாருக்கும் முன்னாலும் ஒரு அடுப்பை மூட்டினான், அது கொதிக்கிறது, அதிலே செம்பிலான ஒரு பெரிய ஒரு சட்டி போன்றதை வைத்தான், பெரிசி. அதை வைத்து கீழே நன்றாக நெருப்பை கொடுத்தார். கொடுத்து ஃபிரௌன் சொன்னான், இப்ப ஒவ்வொருத்தரா தூக்கி தூக்கி போட போறேன், சொல்லி இல்லைன்னா நான் ரப்பன்னு சொல்லிடுவேண்டாம். அந்த பொம்பளை சொன்னா என்ன தெரியுமா, என்ன போடாத, என்ன புள்ளகளை போடு வேண்டாம். ஒவ்வொரு குழந்தையா தூக்கி தூக்கி போடும் போது அந்த குழந்தைகளுடைய தசைகள் வெந்து வெறும் முள்ளுகளாக மாறுகிறது. அந்த தாய் பார்த்து கொண்டிருக்கிறார், ஈமான உடலங்க. கடைசியாக கை குழந்தை தூக்கி போடப்படுகிறது. அந்த கை குழந்தை தாயுடன் பேசுகிறது, தாயே துனியாவுடைய அதாபு லேசிதான், ஆகரத்துடைய அதாபு தான் கொடுமையாக இருக்கும் என்று அந்த தாயிடத்திலே அந்த குழந்தை பேசுகிறது. அதனாலதான் சொல்லுவாங்க, குழந்தை பருவத்தில் தொட்டிலில் பேசியவர்களுடைய லிஸ்ட சொல்லுவாங்க. ஈசா அலை இஸ்லாம் பேசினாங்க, யூசுப் அலை இஸ்லாத்தை காப்பாற்ற ஒரு குழந்தை பேசியது, அந்த வரிசையில ஃபிரௌனுடைய மகளின் தலையை வாரிய பெண்ணுடைய குழந்தையும் பேசியது என்று சொல்லுவாங்க. பின்னால அந்த தாயையும் தூக்கி ஒரே அந்த சட்டியிலே போடப்படுகிறது. எல்லாரும் எலும்பாக மாறினார்கள். ஈமானுடைய தரங்க எலும்பாக மாறியதன் பின்னால் அவர்களை எல்லாம் ஒரு பிடவிலேயே சுத்தப்பட்டு ஒரு இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டது. யார் சூழல்லா, அந்த இடம் தான் இந்த இடம் என்றான். அந்த காலத்தில் இருந்த இறை நேசர் ஈமானில் தரத்தில் கூடியவர் அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் பெருமானாருக்கு அடையாளம் காட்டப்பட்டது. எதை கொண்டு, மனத்தை கொண்டு. வலிமார்களுடைய கபர்ல, நபிமார்களுடைய கபரு கிட்ட நறுமணத்தை குங்குமத்தை கஸ்தூரி இருந்தா என்ன செய்யறது, அத்தலை ஆகின பூசுறது, பன்னீரை ஏன் தொளிக்கிறது என்று கேட்கிறாய். பெருமானாருக்கு இறைநேசருடைய ஒரு கபரை அடையாளம் காட்டப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த நறுமணம் என்ன காரணங்க, ஈமான விட்டு கொடுக்காம இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுடைய ஒரு சஹாபி ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்களை முஸைலமத்துல் கஸ்தாப் கையில பிடிச்சான். பாருங்க எப்படி ஈமான உடாம நிக்கிறாங்க. முஸைலமத்துல் கஸ்தாப் கையில பிடிச்சு சொன்னான், நீ ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொண்டவரா? ஆம், ஏற்றுக்கொண்டவர். அவர் இனிமேல ரசூல் கிடையாது, நான் தான் உனக்கு ரசூல். சுத்தி நிக்கிறாங்க, எல்லாரிடத்திலும் ஆயுதங்கள் இருக்கிறது. ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து முஸைலமா கேட்டா, நான் சொல்றதை இப்ப நீ சொல்லு, ஒவ்வொரு உறுப்பா துண்டிச்சா முசைலமா, கையை வெட்டினார்கள், அதே கலிமாவை மொழிஞ்சு கொண்டிருந்தாங்க. காலை வெட்டினார்கள், கலிமாவை மொழிந்து கொண்டே இருந்தார்கள். கடைசி வரை தன்னுடைய உடம்பில் இருந்து ரூஹு செல்லும் வரை கலிமாவை உடாம உறுதியா இருந்தாங்க. அதாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்களுடைய தரம். அதுபோல் இறை நேசர்களுடைய தரம் ஒருபோது ஈமான விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, துனியா அவர்களுக்கு சிஜின் சிறைச்சாலை. எந்த பக்கத்தால வேணாலும் தண்டனை வரலாம். ஒரு போலீஸ்காரன் வருவான், என்னடா உன்னை அடிக்கணும் போல இருக்குது, ரைட் அடிச்சுட்டு போ, என்ன செய்யறது. இன்னும் மொத்தம் வருவான், உனக்கு நல்லா குத்தணும் போல இருக்குது, ரைட் குத்திட்டு போ. ஏ சிறைச்சாலை, நான் ரிமண்ட்டுக்குள்ள இருக்கிறேன். எங்களுக்கு ரிமண்ட் அல்ல, இப்ப எங்களுக்கு சொர்க்கத்தை தான் நாங்க தேடிக்கொண்டு இருக்கிறோம். துனியாவில் உட மாட மாளிகையை பெரிசா பில்டிங் அடிப்போம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், காலியிலேருந்து ஒருத்தன் பஸ் ஏறி கொழும்புக்கு வரப்போறான், வார பஸ்ல சீட்டை சும்மா அலங்கரிச்சு சீட்டை மோடிஃபை பண்ணி அப்படி அழகாக செஞ்சு கொண்டு வாரான். கொழும்பு வந்ததோடு இறங்கிடணும் சீட்டை, டிரைவர் எடுத்துட்டு போயிருவார். அது மாதிரிதான் எங்கட வாழ்க்கை. நான் ஆகரத்துக்கு பிரயாணம் செய்ய வந்து கொண்டிருக்கிறோம், துனியாவில இருக்கிறோம். இருக்கும் போது இது யாருடைய துனியா?
செய்யறியா? இந்த துனியாவை அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அடுத்தவன் மூணு தட்டு அடிச்சிருக்கானா, நாலாவது தட்டு ஏத்துறா, அதுக்கு பக்கத்துல இன்னும் ஒன்றை ஏத்து செய்யறோம். காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு துனியா சொர்க்கமாக மாறிவிட்டது. துனியாவை நாங்க சிறைச்சாலையாக நினைக்கவில்லை. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒருத்தன் நினைப்பானா அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நினைப்பானா? எப்படா கதவை திறக்கிற வெளியில் ஓடுறது, எப்ப ஓடுறது நான் இந்த இடத்தை விட்டு, அப்படித்தான் நினைப்பான். இதைத்தான் சஹாபாக்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், சாலிகிங்கள் நினைச்சாங்க. அதுதான் அவர்களுடைய ஈமானுடைய தரம். ஈமானிலே நாளுக்கு நாள் நாம் உயர்வு பெற வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல் ஈமானு யஸீது வயன்குஸ், ஈமான் என்பது கூடும் குறையும் என்றாங்க. அது சும்மா இப்படி இப்படி தான் இருக்குது, சில கட்டத்தில் கூடும் சில கட்டத்தில் குறையும். ஆனால் உங்கள் ஈமான் குறைந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் செல்லும் வழி முனாஃபிக்குகளுடைய வழி. ஈமான் நாளுக்கு நாள் கூடுகிறது என்றால் நீங்கள் செல்லும் வழி சாலிகீங்களுடைய வழி. ஆக அந்த சாலிகீங்களுடைய வழிதான் நமக்கு தேவை. அந்த வழியைத்தான் நாம் தேட வேண்டும். நாளுக்கு நாள் எங்கள் ஈமான் உயர்வு பெற வேண்டும், பலம் பெற வேண்டும். அந்த ஈமானில் உயர்வு பெற்றால் துனியா தூசு போல ஆகிவிடும். அந்த துனியாவை தூசு போல ஆக்கிவிட்டால் உலகத்தில் பிரச்சனை வந்தா என்ன, குழப்பம் வந்தா என்ன, அவன் அடிச்சா என்ன, இவன் அடிச்சா என்ன, இந்த துனியாவில இருந்து சிறைச்சாலையில இருந்து எப்படா நான் ரிலீஸ் ஆகுவேன், மௌத்து எப்பொழுது வரும்? சாலிகிங்கள் அப்படித்தான் இருப்பாங்க. எப்படின்னு சொன்னா மௌத்து எப்ப வரும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அப்படி இமாம்களுடைய சில கருத்தும் இருக்கிறது, மௌத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கவும் கூடாது என்று சொல்லுவாங்க. மௌத்து நம்மட கண்ணுல எப்பொழுதும் இருக்கத்தான் வேணும். மௌத்துடைய சிந்தனை, மௌத்துடைய சிந்தனை வரத்தான் வேணும். இன்றைக்கு மௌத்தாகணும், நாளைக்கு மௌத்தாகணும், அப்படி என்று இருக்கவும் கூடாது, ஆதரவு வைக்க கூடாதுன்னு சில இமாம்கள் சில கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த துனியால இருக்கிறது பொய். இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்துல இபாதத்தை செய்து ஈமான பலப்படுத்தி சாலிகீங்கள் எந்த வழியில போடாங்களோ அந்த வழியில சென்று மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஏனைய முஅ்மீன்களுக்கும் பரிபூரணமாக தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய ஈமானை பலப்படுத்தி வைப்பாயாக, மேன்மைப்படுத்தி வைப்பாயாக, உயர்வுபடுத்தி வைப்பாயாக. சாலிகீங்கள் எந்த ஈமானில் இருந்தார்களோ அந்த ஈமானை அடைய முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு தரத்துக்கு சென்று அந்த பரிபூரணமான ஈமானை அடையும் நல்ல தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. இறைவா, ஈமானில் உறுதியை தந்தருள்வாயாக. நிபாக்கத்தன்மையை எங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து எறிவாயாக. இறைவா, எங்கள் ஈமானை கபூல் செய்தருள்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னது போல, சாலிஹான மனிதனாக வாழ்ந்து சாலிஹான மனிதனாகவே கண்மூடும் தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. இறைவா, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்தருள்வாயாக. மரணிக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் ரூஹுகளுக்கு முடிவு சொல்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஆழமான அன்புடன் அந்த பெருமானாரை பார்த்த வண்ணமே எங்கள் ரூஹுகளுக்கு முடிவு சொல்வாயாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர்கள் கிஹி சையிதுனா முஹம்மதின் வாலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், வஸலாமுன் அலல் முர்சலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Ya